Hi guys, welcome back to போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அதை நீங்களே போய் பார்த்து வந்துடுங்க. போன எபிசோடில் கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா, சயின்டிஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜை சென்ட் பண்ணியிருப்பார். அந்த இமேஜ் இப்போ லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த இமேஜை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க, ஒரு மாதிரி வியந்து போயிடுறீங்க. ஏன்னா அந்த ஃபோனில் இருக்க சிம்பிளும் சயின்டிஸ்ட் சென்ட் பண்ண சிம்பிளும் ஒரே மாதிரியே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறீங்க. கதவை தட்டின உடனே சயின்டிஸ்ட் அந்த கதவை திறந்து பார்க்குறாரு. உங்ககிட்ட பார்த்த உடனே, சார் அந்த ஃபோன் கிடைச்சதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு கேட்குறாரு. ஆமாம் சயின்டிஸ்ட்டே, எனக்கும் ஒரு ஃபோன் கிடச்சிருக்கு, ஆனால் அது உன்னோட ஃபோனான்னு எனக்கு தெரியல, வா ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சயின்டிஸ்ட் அந்த ஃபோனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு உங்ககிட்ட, சார் இது என்னோட ஃபோன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட லேபுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட்டு. எக்கச்சக்கமான இன்வென்ஷன் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த டைம் ட்ராவல் மிஷின். இப்போ உங்கள் பக்கத்தால் வந்து சயின்டிஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் இதை நான் கண்டுபிடிச்ச மிஷின் தான் சார், இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ திடீர்னு சயின்டிஸ்ட்க்கு ஒரு ஷாக்கு. அவர் ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் ஆன் ஆகலை. உங்களை பார்த்து கேட்குறாரு, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோன் ஆன் பண்ணீங்களா, ஆனாச்சா அப்படின்னு. நீங்கள் அதுக்கு சொல்கிறீங்க, இல்லை சயின்டிஸ்ட்டு நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது அது ஆன் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் உங்ககிட்ட, சார் நீங்கள் ஃபோனை கீழே போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் இருந்துட்டு, ஆமாம் சயின்டிஸ்ட்டு நான் ஒரு டைம் கீழே போட்டேன், கீழே போட்டப்ப ஆண்டனா கூட உடஞ்சிது அப்படின்னு சொல்கிறீங்க. சார் அந்த ஆண்டனா ரொம்ப முக்கியமான ஆண்டனா சார், அந்த ஆண்டனா மூலிமா தான் நம்ம எவ்வளோ நாள் அங்கே இருக்கலாம் அப்படின்றது, ஐ மீன் கடந்த காலத்தில் இருக்கலாம் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒருவித சாக்கான மாதிரி, அப்போ ஆண்டனா இல்லைனா இந்த ஃபோன் ஒர்க் ஆகாதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், இது பேட்டரி தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன், நான் பேட்டரியை மாற்றிடுறேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆண்டனா இல்லாமல் ரொம்ப நாளுக்கு நம்மளால் டைம் மிஷினை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஸோ சயின்டிஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பேட்டரியை கண்டுபிடிச்சி கரெக்டாக போடுறாரு. அந்த ஃபோனும் ஆன் ஆயிடுச்சு. ஒரு சாம்பிளுக்காக, அதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களோட ஃபோட்டோவை அவர் வாங்குறாரு. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் தான் உங்களோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரணும். சயின்டிஸ்டோட வீட்டிலேருந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சுனீங்க, உங்கள் வீட்டுக்கு போய் தான் நிற்கிறீங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் சயின்டிஸ்டோட வீட்டுக்கே வரீங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் கேப்பு, அதுக்குள்ளே வந்துடுறீங்க. பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாதிரி இருக்குது. இங்கே தான் ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படம் மாதிரிலாம் இல்லாமல், அதாவது மற்ற படத்துலாம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தோட கேரக்டர் இருக்கும், சின்ன வயசு கேரக்டர் இருக்கும், அதாவது டபுள் கேரக்டர் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது, ஒரே கேரக்டருக்குள்ளே, அதாவது சின்ன வயசு கேரக்டருக்குள்ளேயே பெரிய கேரக்டரும் மறைஞ்சிருக்கும். சயின்டிஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவையும் அவரோட சின்ன வயசு ஃபோட்டோயும் கம்ப்யூட்டரில் போட்டு ரெண்டு பேர்த்தையும் மெர்ஜ் பண்ணிடுறாரு. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்துடுறாரு. பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த நோக்கியா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து எந்த காலகட்டத்துக்கு போகணுமோ அந்த வருஷத்தை என்டர் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது 21st century, அவர் போக விரும்புகிறது 20th century. இப்போ நீங்களும் அந்த சயின்டிஸ்ட்டும் போய் பெட்டில் தூங்கிடுறீங்க. ஏன்னா தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பழைய வீட்டில், அதாவது உங்களோட அப்பா அம்மா நீங்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அந்த வீட்டில் இருக்கீங்க. இப்போது நீங்களும் அந்த சயின்டிஸ்ட்டோ உங்கள் பழைய ஊரையெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் சயின்டிஸ்டோட கையில் ஒரு வாட்ச் இருக்குது, அந்த வாட்சில் தான் நீங்கள் எவ்வளோ நாள் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வாட்சில் 48 hours போட்டு ஒவ்வொரு நொடியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் சயின்டிஸ்ட்கிட்ட, இங்கே தான் நான் படித்தேன், அங்கே தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறீங்க. இப்போது அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒரு வீட்டை பார்த்து ஷாக் ஆகுறீங்க.
அது என்ன வீடு, யாரோட வீடு, எதுக்காக அவர் சாக்காகிறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பை பை.